தோல்வி பயம் காரணமாக வராத புயல் மழையை காரணம் காட்டி தமிழக அரசு தேர்தலை தள்ளி வைத்துள்ளது. அதிமுகவை பிளவுபடுத்தி பிஜேபி அழிக்க பார்க்கிறது. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் மேஞ்சூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தோல்வி பயம் காரணமாக வராத புயல் மழையை காரணம் காட்டி தமிழக அரசு தேர்தலை தள்ளி வைத்துள்ளது எனவும், உயர்நீதிமன்றம் பலமுறை அறிவுறுத்தியும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாததால் தமிழகம் முழுவதும் மக்கள் நலப் பணிகள் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மோடி அலை ஓய்ந்து நாடு முழுவதும் ராகுல்காந்தி அலை வீச தொடங்கியுள்ளது என கூறினார். தேர்தலுக்கு முன்பு மோடி வைத்திருந்த நம்பிக்கையை மக்கள் இழந்துவிட்டதாகவும், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெறும் என தெரிவித்தார். தமிழக அரசை சிபிஐ வருமான வரித்துறையை கொண்டு மிரட்டி இயக்குவது பிஜேபி என தம்பிதுரையை புகார் கூறியுள்ளதால் பிஜேபி தமிழக அரசை இயக்குவது உறுதியாகியுள்ளது என தெரிவித்தார். உடல்நலக்குறைவுற்ற எம்ஜிஆர் வெளிநாட்டில் சிகிச்சை பெற வைத்து மீண்டும் முதல்வராக உதவியது காங்கிரஸ் எனவும், அவரது மறைவுக்கு பிறகு கட்சி பிளவுபட்டபோது அவர்களை ஒன்றிணைத்து இரட்டை இலை சின்னம் பெற அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்தி உதவியதாக கூறினார். ஆனால் தற்போது மோடி அதிமுகவை மூன்றாக பிளவுபடுத்தி அழிக்க பார்க்கிறது என புகார் தெரிவித்தார். தலைவர்கள் மீது அமைச்சர்கள் தரக்குறைவான அருவறுக்கத்தக்க குற்றச்சாட்டுகள் கூறுவதை தமிழக காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டிப்பதாகவும் திருநாவுக்கரசர் தெரிவித்தார். பேட்டி திருநாவுக்கரசர், தமிழக காங்கிரஸ் கமிட்டி. பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டிலேயும் பயமுறுத்தலேயும் அவர்களுடைய அனுசரணையும் தான் இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு வித்தியாசம் இருக்கு. எம்ஜிஆர் காலத்தில் அல்லது பிரச்சனை எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி ஜே ஜா என்று இரண்டாக பிரிந்த போது அப்போ தலைவர் ராஜீவ்காந்தி இருந்தார். ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த பிரிந்திருந்த அண்ணா திமுக ஒன்றாக இணைத்து சின்னத்தாங்குடன் கொடுத்தார். ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது, நாட்டினுடைய தலைவராக இருக்கும்போது அண்ணா திமுகவை உடைக்கவோ அழிக்கவோ நினைக்கலை. அவர் நினைச்சிருந்தா பிரச்சனை எம்ஜிஆரை முதலமைச்சராக பதவியேற்காமல் செய்திருக்கலாம். அவரை மருத்துவமனைக்கு அனுப்பி சிகிச்சை பண்ணி கொண்டு வந்து முதலமைச்சராகி அந்த கட்சி உடைந்த போது அந்த கட்சியை இணைத்து அந்த சின்னத்தை கொடுத்தது காங்கிரஸ். அதுக்கு உதவியது தலைவர் ராஜீவ்காந்தி. ஆனால் இப்போ மோடி என்ன செய்கிறார், காங்கிரஸ் செய்ததற்கு மாற்றாக அதிமுக உடைக்கிறார். ஒன்னாக்கி, ரெண்டாக்கி, மூணாக்கி, ரெண்டு மூணு முதலமைச்சராக்கி, கோஷ்டி ஆக்கி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி ஒழிக்க நினைக்கிறது பிஜேபி. அது புரியாமல் மாய விலையிலே இங்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சிக்கி தவிக்கிறார்கள். அவர் கணக்கெட்டு போட்டு அதை அவங்க கொடுத்து, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனாலும் அதிமுக காங்கிரஸ் காப்பாற்றுறது, அப்போ இருந்த பிரதமர் காப்பாற்றுறாரு, இப்போ இருக்கிற பிரதமர் ஒழிக்க பார்க்குறாரு. வீட்டு விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஒன்றை